வணக்கம். என்னோடய பேர் சத்யநாராயண், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சமீபமாக இப்போதி ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தி ஜோசியம் கிளாஸ் பேசிக் கிளாஸ் பண்ணின்னு இருக்கேன். இது விஷயமாக ஒரு என்னோடய அபிப்பிராயம், என்னோடய ஃபீட்பேக் கொடுக்க விருப்பப்படுறேன். ரொம்ப காலமாகவே நான் ஜோசியம், என்னோடய ஜாதகம் எடுத்துகிட்டு நிறைய ஜோசியம் போய் பார்த்துருக்கேன். ஒரு வாழ்க்கையில் என்னோடய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தோடு எப்பவுமே போய் ஜோசியர் அணிவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம் காலகட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஜோசியத்து மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. இப்போ சமீப காலமாக வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் பார்க்கட்டு ஜோசியர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். சரி, இப்போதைக்கு நம்ம கிளாஸை சேரலாம், கற்றுக்கலாம். ஸோ அந்தமாதிரி பார்க்க டைம் எனக்கு வந்து ஏஎல்பி ஜோதிடம் கிளாஸ் பற்றி தெரிய வந்தது. இது வந்து சில வீடியோஸ் பார்த்தேன். இதில் பூடே மூர்த்தி சார் வந்து சொல்லியிருந்தார் 15 நாள் கற்றுக்கலான்னு. ஸோ எனக்கும் இந்த டைமிங்கும் அவங்க வெப்சைட்டில் பார்க்கட்டேன். 4:30 6 மணிக்கு இருக்கும் காலையில் கிளாஸ் இருந்தது. 15 டேஸ் ஷார்ட் கோர்ஸ் மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு சரி இனிஷியல் ஸ்டெப்பாக இருக்கட்டும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஏஎல்பி ஆஃபீஸை தொடர்பு கொண்டேன். நான் வந்து 10ஆம் தேதி போன மாதம் தொடர்பு கொண்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான் போச்சு, நீங்கள் 4:00 ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே இந்த வாய்ப்பை தவிடாமல் நானும் சேர்ந்துட்டேன். எனக்கு அடிப்படையாக ஜோசியம் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. என்னோடய ஜாதகம் அனலைஸ் பண்ண மீன்ஸ் ஜோசியர்கிட்ட பண்ணிட்டேன், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி சரி, ப்ளஸ் நான் வந்து தமிழ் படிக்கலை, பேசுவேன், ஆனால் படித்தது நார்த் இந்தியாவில் இங்கிலீஷ் ஹிந்தி தான் படித்தது. ஸோ அதனால் எப்படி இருக்கும்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தமாதிரி ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த கோர்ஸ், பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் பேசிக் லெவல் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு என்னோடய மிகப்பெரிய நன்றி ஐயா பூடமூர்த்தி ஐயாவுக்கு. அவர் வந்து ஒரு ஜோதிட சித்தர்ன்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த மெத்தட் ஆஃப் அஸ்ட்ராலஜி வளரும் லக்னத்தை மூலமாக நம்மளோட அஸ்ட்ராலஜி நம்மளோட வாழ்க்கையை கணிக்க முடியும்னு சொல்லி ஒரு விதிமுறை வெளியெடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இது வந்து அது மட்டுமே இல்லை, இது வந்து அவரோட நீண்ட காலம் ரிசர்ச்சு, கடுமையான தவம், அவரோட டெப்த்து நாலேஜ் இந்த ஃபீல்டில், இதெல்லாம் வச்சுட்டு இதை எப்படி மக்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படி இதை பயன்படும், இந்த நாலேஜில் அவங்க வந்து இதை டிசைன் பண்ணி எங்களுக்கு மற்ற பேருக்கெல்லாம் இதை வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒரு நிறைய பாரம்பரிய ஜோதிடம்னா ரொம்ப லாங் டியூரேஷன் ஸ்டடி, நிறைய கேல்குலேஷன்ஸு, நிறைய விஷயம் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் இவரோட சிலபஸ் டிசைன், இந்த டீச்சிங் மெத்தட், இந்த ஜோசியத்தை பற்றி நுணுக்கங்கள், இதை வந்து மிக சுலபமான, மிக ஈஸியாக எல்லாரும் காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு. இதுக்கோசரம் அவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அனைத்து டீச்சர்ஸ்கள், குருமார்கள் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் எடுக்கிறாங்க, வேறுபாடு இல்லை, எல்லாருக்கும் நல்ல டெப்த்து நாலேஜு, நிறைய ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த வகுப்பில் சின்ன குரூப் இல்லை, பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ஜாயின்ட் அண்ட் லேர்னிங். இதில் எல்லாருக்கும் பொறுமையாக, எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி அவங்க புரிதல் கொடுக்குறாங்க.
அது ரொம்ப சிறப்பானது. இது மட்டுமே இல்லாமல் இந்த ஜோசியத்தில் ஜென்ரலி இட்ஸ் எ சயின்டிஃபிக் நாலேஜ், அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி கனெக்டடு, நிறைய கேல்குலேஷன்ஸு நிறைய கணிதம் இருக்கனால இது வந்து மக்களுக்கு அந்த படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கடினமாக இருக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் வந்து எல்லாருக்கும் யூஸ், ஜோசியம் கற்றுக்கிறவங்களுக்கு பாரம்பரிய ஜோசியம் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு ஆப்பு, எல்லா கேல்குலேஷனும் அதே பண்ணி கொடுத்துருது. ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ஜோதி பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் டிசைன், ஆப் டெவலப்மெண்ட் இந்த காலகட்டத்துக்கு இது கொடுக்குறாங்கன்னா இது வந்து அவ்வளோ எஃபர்ட் இதில் இருக்குது. ஸோ இது தெரியும். ஸோ இது கொசரமே சாருக்கு நான் என்னோடய இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். இது போக வகுப்பில் பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப சுலுவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அது போக சிறப்பானது இதில் வந்து கர்மா கிளாஸு, கர்மா பற்றி சொல்கிறாங்க. அதனால் அது வந்து என்னோடய வகுப்பில் இல்லை இதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மனசை உலுக்கி ஒரு ஒரு தெளிவு, ஒரு வாழ்க்கையை எப்படி நடக்கணும் அந்த ஒரு புரிதல் எடுத்து கொடுக்குது. அண்ட் டெய்லி கிளாஸில் 4:30 6:30 கிளாஸ்னா, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 1.5 hour 2 hour டைம் இல்லாமல் எல்லாரிடையும் கேள்விகள், யாருக்கோ ஏதோ கேள்வி இருந்தால் அதுக்கு தெளிவு கொடுக்குற சிஸ்டம் வந்து ரொம்ப பிரமாதம். அண்ட் குரு டீச்சர்ஸு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இது போக ஐயா பூடிமூர்த்தி ஐயா எல்லா கிளாஸ்லேயும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன், அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப சிறப்பானது. அவரோட நாலேஜ் ஜோசிஷனில், லைஃப் சயின்ஸில், வாழ்க்கை முறையில், அது அவரோட ரிசர்ச்சு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அவர் எப்பவுமே சொல்கிறாரு. ஒரு விஷயம் பேசுறதுக்கு அவர் 1000 times அதை சோதிச்சிருப்பார், அதை பார்த்துருப்பார், அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு அது நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கிடைக்கிற வாய்ப்பு, மிக மிக அறிந்த வாய்ப்பு. இதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. நான் வந்து இந்த கோர்ஸை தெரிஞ்சிருங்கினேன், ஆனால் இன்னும் சிறப்பாக பண்ணணும், பயிற்சி பண்ணணும், இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ஏஎல்பி ஜோசியம் ப்ளஸ் ஐயா பூடிமூர்த்தியோட ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களோட விருப்பப்படுறேன். அது ஆசை, அவங்க ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறேன்.